ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் ஒரு சில்லி பொட்டேட்டோ தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல என்ன செய்யப்போன்னு சொல்லி சொன்னால், மூன்று உருளைக்கிழங்க இப்படி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து தண்ணி தன்மை போகிறதுக்காண்டி ஒரு பேப்பர் டவரில் போட்டு வச்சு திரும்ப அதை நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே நான் என்ன செய்யப்போன்னு சொல்லி சொன்னால், மூன்று மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளாமா கொன்ஃப்ளாமான்னு சொல்லி சொன்னால் சோளமாக மூன்று மேசக்கரண்டி போட்டு அதை வந்து எல்லா நல்ல பக்கமும் பிறழ்ற மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக போட்டு அதை வதக்கி அது ஓரளவு வதங்கின பிறகு நான் அதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிற கறிமிளகாயை வந்து சேர்க்க போகிறேன். நான் பாதி கறிமிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். கறிமிளகாயும் ஓரளவு வதங்கின பிறகு அதுக்குள்ளே மிளகாத்தூள் கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும். நான் இதில் உப்பு முதலே சேர்த்துட்டேன், அதை காட்ட மறந்துட்டேன். வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நான் தெரியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுது. இந்த டைமில் வந்து நாங்கள் இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் நல்லா வதங்கிட்டுது. இந்த டைம் இதுக்குள்ளே நான் வந்து சில்லி சாஸ் வந்து சேர்க்க போகிறேன். நான் சில்லி கார்லிக் சாஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து டொமேட்டோ கிச்சப்பும் வந்து இதுக்குள்ளே சேர்க்கலாம். சேர்த்து அதை நல்லா கலந்து விடவேணும். கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் நல்லா அந்த சோசுர தன்மை வந்து மிளகாய் வெங்காயத்தில் படுறதுக்கு நான் கலந்து விட்டுருக்குறேன். கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து அதுக்குள்ளே சேர்த்து அதையும் வந்து அதோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விடுறோம். கலந்து முடிஞ்ச பிறகு நான் இதுக்குள்ளே உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து என்ன கொஞ்சம் காணாமல் இருந்தபடியே நான் வந்து கொஞ்சமாக இதுக்குள்ளே உப்பு சேர்த்து நான் உங்களுக்கு காணும்னு சொல்லி சொன்னால் தேவையில்லை. இப்போவே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்களை சில்லி பொட்டேட்டோ வந்து ரெடி ஆகிட்டு நான் இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நான் இதை இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதுக்கு வந்து இப்போ கார்னிஷிங்குக்காண்டி மிளகாய் ஸ்லைஸும் கொஞ்சம் வெங்காய ஸ்லைஸும் வந்து போட்டுட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.